வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 5/4/2024 சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ரகுகாலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3:30 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் 6:09. கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 9:59 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் என்ற பிற்பகல் 2:57 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் சித்த யோகம். சதுராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம். மேஷராசி நேயர்களே, வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபம் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். தேகநலன் சீராகும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சியை அடைவீர்கள். சேமிப்புகள் கூடும். நிம்மதியான நாள். சுபிக்ஷங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட தோசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி வளர்ச்சிகள் கூடும். பரணி யோசித்து செயல்படுவீர்கள். கிருத்திகை நிம்மதியான நாள். ரிஷபராசினியர்களே, வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் சாதகமான நிலை உருவாகும். அலைச்சல்கள் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அனுபவங்கள் அதிகமாகும். சொந்த பந்தங்களுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். நிம்மதியான நிலையும் வருமானமும் மேலோங்கும். அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நேரம் கிளிப்பச்சை. கிருத்திகை சந்தர்ப்பங்கள் கூடும். ரோகிணி ஆர்வம் உண்டாகும். மிருக சுரோஷம் நிம்மதியான நாள். மிதுன ராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் யோசித்து செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். சேமிப்புகளினால் ஆதாயங்கள் கூடும். மாற்றங்கள் ஏற்படும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட தேசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். மிருகசுரேஷம் வேகமாக செயல்படுவீர்கள். திருவாதிரை நிம்மதியான நாள். புனர்பூசம் வளர்ச்சிகள் ஏற்படும். கடகராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படவும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். நடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். எதிலும் நிம்மதியற்ற மனநிலை உருவாகும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். சிந்தித்து செயல்படவும். அதிர்ஷ்ட தேசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம். புனர்பூசம் யோசித்து செயல்படவும். பூசம் வளர்ச்சிகள் கூடும். ஆயில்யம் அலைச்சல்கள் அதிகமாகும். சிம்மராசி நேயர்களே, தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட தேசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் சந்தர்ப்பங்கள் கூடும். பூரம் பிரச்சனைகள் தீரும். உத்திரம் நெருக்கம் உண்டாகும். கன்னிராசி நேயர்களே, கௌரவங்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். பொருள் வரவுகள் மேலோங்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். வேகமாக செயல்படுவீர்கள். முன்னேற்றமான நிலை எதிலும் கிடைக்கும். ஆர்வமான நிலை உருவாகும். ஆசைகள் பூர்த்தியாகும். அதிர்ஷ்ட தேசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் கௌரவங்கள் கூடும். ஹஸ்தம் பொருள் வரவுகள் மேலோங்கும். சித்திரை வளர்ச்சிகள் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். சொந்த பந்தங்களின் மீது பாசம் அதிகமாகும். பண விஷயங்களில் யோசித்து செயல்படவும். நட்பு வட்டாரம் விரிவடையும். புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட தேசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். சித்திரை நெருக்கம் ஏற்படும். சுவாதி வளமான நாள். விசாகம் கௌரவங்கள் கூடும். விருச்சிகராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தேகநலன் சீராகும். தடைப்பட்ட வேலைகளை செய்வீர்கள். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். வேலை செய்யும் இடத்தில் நிம்மதியான நிலை உருவாகும். வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். புகழும் மேலோங்கும். அதிர்ஷ்ட தேசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். விசாகம் யோசித்து செயல்படவும். அனுஷம் தடைகள் நீங்கும். கேட்டை வளர்ச்சிகள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள். தடைப்பட்டிருந்த வேலைகளையும் செய்து முடித்து நிம்மதியை அடைவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள்.
ஆர்வமான நிலை எதிலும் உருவாகும். எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். நம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நிம்மதியான நாள். போராடம் சந்தோஷங்கள் கூடும். உத்திராடம் வேகமாக செயல்படுவீர்கள். மகர ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அலைச்சல்கள் அதிகமாகும். மனம் விட்டு பேசுவதன் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தேகநலனில் மாற்றங்கள் உண்டாகும். ஆதாயங்கள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும். குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். தன்னம்பிக்கையும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் பிரச்சனைகள் தீரும். திருவோணம் மாற்றங்கள் உண்டாகும். அவிட்டம் குழப்பங்கள் தீரும். கும்பராசி நேயர்களே, எதிலும் நிதானமாக செயல்படுவீர்கள். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். மேன்மையான நிலையும் உருவாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நெருக்கம் உண்டாகும். சதயம் யோசித்து செயல்படுவீர்கள். பூரட்டாதி சிந்தனைகள் கூடும். மீனராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். அனுபவங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களிடம் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். நன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி ஆர்வம் உண்டாகும். திரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும். ரேவதி நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.